எல்லாருக்கும் ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம சிட்டி லைஃப் சேனலில் ஒரு டேஸ்டியான எக் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே எக்கை பாயில் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. ஒரு கை சின்ன வெங்காயம், நாலு பல் பூண்டு, இஞ்சி, நாலு தக்காளி, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. மசாலா பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், அப்புறம் சில்லி பவுடர். இஞ்சி பூண்டோடு சேர்த்து சின்ன வெங்காயத்தையும் கிரைண்ட் பண்ணி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆக்கிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன கடாயில் வந்து தேவையான அளவு சால்ட் போட்டு எக்ஸில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்திலே பார்த்தீங்கன்னா, பேனில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே சேர்த்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி வந்து நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு சும்மா ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வர சமயம் இப்போ எக்ஸை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா எக்கும் கிரேவியும் செட் ஆகிடும். கடைசியாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையை வச்சு கார்னிஷ் பண்ணிட்டா அவ்வளோதாங்க எக் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சிட்டி லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.